நியூஸ் ரீடர், ரிப்போர்ட்டர், ஸ்கிரிப்ட் ரைட்டர், வீடியோ ஜெர்னலிஸ்ட், விஷுவல் எடிட்டர். மீடியாவின் இந்த அனைத்து துறைகளிலும் திறமையான பயிற்சி பெற திரையில் காணும் தொலைபேசி எண்ணுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள். இது காவேரியின் பயிற்சி பட்டறை. நீட் தேர்வில் மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்தும் தற்போது மேல் படிப்பை தொடர வசதியில்லாததால் தாயாருடன் சேர்ந்து பூ வியாபாரம் செய்து வருகிறார். இவர் மருத்துவர் கனவு நினைவாகுமா? இதுகுறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. கஜா புயலால் நாகை மாவட்டம் முழுவதும் பாதிக்கப்பட்டு பலரும் தங்களது வீடுகளையும் உடைமைகளையும் இழந்திருந்தனர். சந்தோஷின் வீடும் கடுமையாக கஜா புயலால் பாதிக்கப்பட்டது. அவரது பகுதியில் ஒரு மாதம் மின்சாரம் முற்றிலும் துண்டிக்கப்பட்டது. ஆனாலும் 12ஆம் வகுப்பில் மாநில அளவில் முதல் மதிப்பெண் பெற வேண்டும் என்ற கனவால் விளக்கின் ஒளியில் படித்து மாவட்ட அளவில் 2ஆம் இடம் பிடித்தார் சந்தோஷ். தந்தை உடல்நலக்குறைவு காரணமாக வீட்டிலேயே உள்ளார். தாயோ பூ வியாபாரம் செய்து குடும்பத்தை பார்த்து கொள்கிறார். முன்பு படித்த பள்ளியின் உதவியுடன் நீட் தேர்விற்கு தயாரான சந்தோஷ் அதில் நல்ல மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெற்றார். மருத்துவராகும் கனவோடு வளம் வந்த அவருக்கு வறுமை வழிகளை மட்டுமே தந்தது. குடும்ப சூழல் காரணமாக தாயுடன் சேர்ந்து பூ வியாபாரம் செய்து வரும் இந்த மாணவன் நிச்சயம் மருத்துவம் படித்தே தீருவேன் என்ற முனைப்புடன் இருப்பதாக கூறுகிறார். 12th படிக்கிறப்ப கஜா புயல் வந்துருச்சு. நவம்பர் மாதம் வந்திருந்ததுனால அது எக்ஸாம் டைம் எடுத்தது. அதுக்கு மேலே படிக்க முடியாமல் போயிடுச்சு. ஒரு மாதம் கிட்டத்தட்ட கரண்ட் இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு வீட்டில் படிக்க வேண்டிய ஒரு நிலைமை இருந்துச்சு. தங்கோட இடம் இல்லாமல் வர இருந்துச்சு. இதுக்கப்புறம் இப்போ ஹச்எம் சார் மூலம் படித்து வந்தது தான். இதுக்கப்புறம் எந்த வாய்ப்பும் இல்லாமல் இருக்குது. இதுக்கு மேலே நான் வந்து எம்பிபிஎஸ் ஆகணும்னா அதுக்கு நிறைய பொருளுதவி தேவைப்படுது. பல்வேறு இன்னல்களுக்கு நடுவே படித்து நல்ல மதிப்பெண் பெற்ற பிறகும் போதிய பண வசதி இல்லாததால் கல்லூரிக்கு செல்ல முடியாமல் போய்விடுமோ என்று கலங்கி நிற்கிறார் மாணவர் சந்தோஷ். இந்த மாணவனின் கடின உழைப்பை அவரது கிராமமே வியப்புடன் பார்க்கின்றது. தம்பி சந்தோஷ் வந்து 10ஆவதுலேருந்து படிக்கிறதுலேருந்து அவங்க அம்மா காலையில் கட்டி கொடுக்குற பூவை காலையில் பள்ளிக்கூடம் போகிறதுக்கு முன்னாடி எங்கே பார்த்தாலும் வந்து விற்றுட்டு தான் பள்ளிக்கூடம் போவான். அவங்களுக்கு ஒரு 100 ரூபா 50 ரூபா தான் வருமானம். இதில் தான் படித்தான். அவங்க பள்ளியோட தலைமை ஆசிரியர் அவனுக்கு உதவி பண்ணதுனால 12ஆவது வரையும் அவனால் படிக்க முடிஞ்சிச்சு. கல்வியே ஒரு மனிதனை முழுமையாக்கும். நீட் தேர்வில் 326 மதிப்பெண்கள் பெற்ற பின்னும் கல்லூரியில் சேர முடியுமா என்ற சந்தேகத்துடன் இருக்கும் மாணவர் சந்தோஷ் நிச்சயம் தான் படித்து மருத்துவராகி மருத்துவம் படிக்க முடியாமல் தவிக்கும் ஏழை மாணவர்களுக்கு உதவி செய்வேன் என்கிறார். மாணவரின் மருத்துவர் கனவு நினைவாகட்டும். காவிரி நியூஸ் செய்திகளுக்காக நாகையில் இருந்து கந்த பழனிவேல். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.